மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் முன்னாள் வண்ணக்கு சி தன்மன் பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்த நிகழ்வும் அவர் பற்றிய ஆன்மீக ஆளுமையினும் நூல் வெளியீட்டு நிகழ்வும் சனிக்கிழமை 18ஆம் தேதி மாலை கழுதாவளை கலாசார மண்டபத்தில் நடைபெற்றது. தன்மன் பிள்ளை நினைவு பணிமன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தின் தலைவரும் ஓய்வு நிலை வலயக்கல்வி பணிப்பாளருமான கணவ பாஸ்கரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் சட்டத்தரணி சி சண்முகம் அவர்கள் இதன் போது பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அன்புடன் வரவேற்று கொடுக்கும் அல்லது தாங்கள் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டி அமையும் என்று நினைக்கிறேன். அந்த வகையிலே எங்களை பொறுத்தமட்டிலே கழுதாவளை பொறுத்தமட்டிலே கழுதாவளையிலே பலர் உண்மையிலே இங்கே இவர் மட்டுமல்ல பல அறிஞர்கள் பல அண்ணாவிமார் பரிசாரிமார் தமிழறிஞர்கள் பலர் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவரையும் நாங்கள் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அவர்களுக்கான எந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டதில்லை. அவர் எந்த வித ஆவணமும் இங்கே இல்லை. உண்மையிலே கழுதாவளை பொறுத்த நான் ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது உண்மையிலே திரு வீரபத்தன் என்று ஒருத்தர் சுருதிநூல் சுருதினுடைய பதிப்பித்தவர் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு அதிதிகளே காலை கதிரவன் தன் பொற்கிரணங்களை பரப்பி ஒரு வீசும் கிழக்கு கடல் ஆளுமை என்கின்ற இந்த நூலினுடைய அறிமுக உரையை நிகழ்த்துவதில் உண்மையிலே நான் என்றால் ஏதாவது ஒன்றை அவன் சாதித்து விட்டு சென்றிருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்றை அவன் நிகழ்த்தி விட்டு சென்றிருக்க வேண்டும். இந்த அமரர் வண்ணக்கர் தன்மன் பிள்ளை ஐயா அவர்கள் சமய பணி சமூக பணி அதே போன்றோ இந்த ஆலய அணிந்ததில்லை அவரது சாந்திய கொள்கையை பின்பற்றி நாங்கள் போய் வண்ணக்கரை பார்க்கப்பட்டு வருவோம். என்னென்னா வண்ணக்கருக்கும் எங்களுடைய தந்தையாருக்கும் இடையில அதுக்கு முதலே நீண்டிய உறவும் நெருங்கிய தொடர்பும் இருக்கு. அவர்கள் அந்த கோயிலுக்கு வந்ததன் காரணமாக கோயில் வண்ணக்கர் இருப்பார். அவரை போய் நாங்கள் பார்த்துட்டு வருவோம் என்று என்னையும் அழைத்து கொண்டு சென்றார். அதான் நான் திரு கண்ணம்பிள்ளை அவர்களை முதல் கண்ட ஞாபகம் சிறு வயது. அப்போது அந்த கோயில் கிரகாரத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். என்னுடைய அப்பா போய்